அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம விஜய் இன்ஃபோ சேனல். இது வந்துட்டு ஒரு ஆடியோ அப்டேட், வீடியோ கிடையாது. ஆக்சுவலாக வந்துட்டு எனக்கு நிறைய பேர் நிறைய கொஸ்டின்ஸை கேட்டிருந்தாங்க. அது வந்துட்டு எல்லாமே வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கிறது. வேறு வேறு ப்ராஜெக்டை பற்றின நிறைய சந்தேகங்கள். என்னால் ஒரு நாலு நாளாக வந்துட்டு அப்டேட் கொடுக்க முடியல. ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு ஒரே ஒரு ஆடியோவில் அப்டேட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஏன்னா இது வீடியோ பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டைம் எடுத்துக்கும். அதனால் இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், ஈஸியாக எல்லோரும் புரிஞ்சிக்க முடியும். அதாவது ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை உள்ளே போய் ஏதாச்சும் ஒரு சில காம்ப்ளிகேட்டட் ஒர்க் இருக்குது அப்படின்னும்போது வீடியோ கண்டிப்பாக தேவைப்படும். இது வந்து ஒரு மெசேஜ், நீங்கள் காதில் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும், ஈஸியாக அவங்களால அப்டேட் பண்ணிக்க முடியும், சரிங்களா? ஸோ இதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் வந்து டாக்ஸி. டாக்ஸியில் இப்போ என்ன அப்டேட் ஆயிருக்கு அப்படின்னாக்கா, உங்களுடைய பேக் ஆஃபீஸில், அதாவது நீங்கள் வித்ட்ரா கொடுக்காமல் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுட்டு இருந்தீங்களோ அந்த பேலன்ஸு எல்லாமே வந்துட்டு இப்போ அவங்க லாக் பண்ணிட்டாங்க. லாக் பண்ணிவிட்டு அது வந்துட்டு 3 மாதத்துக்கு, அதாவது 90 டேஸ் லாக்கிங் பீரியடில் இருக்கும். அந்த 90 டேஸ் ஆனதுக்கு அப்புறமா வந்துட்டு உங்களுக்கு டெய்லி 2% பேமெண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள்கிட்ட ஒரு $100 இருந்தது அப்படின்னாக்கா, அந்த $100 இப்போ லாக் ஆகிட்ருக்கும், உங்களால் வித்ட்ரா கொடுக்க முடியாது. அந்த $100 90 டேஸ் ஆனதுக்கு அப்புறமா டெய்லி $2 கொடுப்பாங்க. இது எவ்வளோ நாளைக்கு கொடுப்பாங்கனாக்கா, உங்களுக்கு 2x அப்படின்னாக்கா 100 டேஸ் உங்களுக்கு கொடுப்பாங்க. டெய்லி 2% அப்படிங்கும்போது 100 நாள் வந்து அதை 2x மாறிடும், சரிங்களா? இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது அப்டேட் என்ன அப்படின்னாக்கா, நீங்கள் வித்ட்ரால் கொடுத்து ட்ரஸ்ட் வாலெட்டில் கூட டாக்ஸி காயினை பேலன்ஸாக வச்சுட்டுருப்பீங்க. ஒரு $100 வித்ட்ரா கொடுத்தீங்க, உங்களுக்கு பேலன்ஸாக டாக்ஸியாக வந்திருக்கும், அதை ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்குது. அதை வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் ப்ரைஸ் அதிகமானதுக்கப்புறமா நம்ம ஸ்வாப் பண்ணிக்கலாம், பிஎன்பியாவோ டாலராகவோ கன்வெர்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டுருப்பீங்க. இப்போ என்ன பண்ணாங்க, அதையும் கூட க்ளோஸ் பண்ணிட்டாங்க. க்ளோஸ் அப்படின்னா உங்களால் ஸ்வாப் பண்ண முடியாது. நீங்கள் டாக்ஸியை கொடுத்துட்டு பிஎன்பியோ யூஎஸ்டிடி இப்போ வாங்க முடியாது. இது வந்து டெம்பரவரியாக அவங்க பிளாக் பண்ணிவிட்டு வேறு நெட்ஒர்க்கை மாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்துட்டு ஒரு பிளாக் மார்க்காக தான் நீங்கள் கண்டிப்பாக எடுத்துக்கணும். இந்த மாதிரி நிறைய ப்ராஜெக்டில் நிறைய டைம் நடந்திருக்கு. அதனால் இது ஒரு சீரியஸ் மேட்ரு. இது வந்து நான் வந்து வீடியோ பண்ணாமல் ஆடியோவாக எல்லாருக்கும் நிறைய முறை நிறைய அப்டேட் கொடுத்தேன். கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க, டாக்ஸில் இது ரைட் டைம் கிடையாது, இந்த டைமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைரெக்டாக சொல்லியிருந்தேன். இருந்தாலும் கூட ஒரு சிலர் நிறைய பண்ணிட்டாங்க, சரிங்களா? ஏன் அப்படின்னாக்கா, இப்போ அவங்க வேறு நெட்ஒர்க் மாத்திரத்தா இருக்கட்டும், இல்லை வேறு எதுனா இருந்தாலும் கூட, நம்ம பெருசாக என்ன சொல்லிடுதுன்னா, ட்ரஸ்ட் வாலெட்டில் அவங்க வந்து சம் க்ரோர்ஸ், 24 கோடி 25 கோடி லாக்கிங்கில் வச்சுருக்காங்க. இதை தான் வந்துட்டு பெருசாக சொல்லி அவங்க நிறைய ப்ரீச்சிங் பண்ணாங்க. டாக்டர்ஸில் கூட நிறைய லீடர் சொல்லி நம்மளை இப்போ சேர்த்தோம், இல்லைங்களா? இப்போ என்னாச்சு, வேறு நெட்ஒர்க்கே போகும்போது திரும்ப வாங்க, எவ்வளோ லிக்விடிட்டி அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க அங்கே? ஏன்னா இங்கே ஆல்ரெடி இருக்குது நிறைய கோடிக்கணக்கில் லிக்விடிட்டி இருக்குது, இருந்தாலும் அங்கே இப்போ என்ன நடக்கும் அப்படிலாம் தெரியாது. ஸோ நான் வந்துட்டு டோட்டலாகவே என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் எந்த ப்ராஜெக்டில் இருந்தாலும் அந்த கம்பெனியில் ஒரு சில சேஞ்சஸ் கொண்டு வராங்க அப்படின்னாக்கா, நீங்கள் கொஞ்சம் உஷாராக இருக்கணும். அந்த டைமில் கொஞ்சம் நீங்கள் ரிவர்ஸ் வர ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் கூட உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட் எடுக்கிறதுக்கான வழிமுறைகளை நீங்கள் பார்க்கணும், சரிங்களா? இது வந்து நான் ஏற்கனவே நிறைய டைம் சொல்லிட்டேன். ஆனால் டாக்ஸில் நீங்கள் போட்ட அமௌண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்றத மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்ததான், திரும்பவும் இப்போ யாருமே வந்துட்டு டாக்ஸில் வித்துட்டா கொடுக்க முடியாதான்னு கேட்காதீங்க. ஸ்வாப் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஸ்வாப்பிங்கு கன்வெர்ட் எதுவுமே பண்ண முடியாது. அவங்க மெட்டாமாஸ்க் வாலெட் வழியாகவோ வேறு நெட்ஒர்க்கில் நம்மளுடைய பேலன்ஸ் எல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறமா நாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்போது ஒரு வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? உங்களுடைய பேக் ஆஃபீஸில் இருக்கிறது லாக் ஆகிட்ருக்கும். ட்ரஸ்ட் வாலெட்டில் இருக்கிறது பேக் ஆஃபீஸ் கொண்டு போயிட்டு உங்களுக்கு மெட்டாமாஸ்க் வழியாக கொடுப்பாங்க. பாலிகானோ மேட்டிக் ஏதோ சொல்லியிருக்காங்க, அதை பற்றி இன்னும் ஃபுல் டீட்டெயில் கிடைக்கல. அது கிடைக்கும் போது நான் அப்பப்போ டெலகிராமில் அப்டேட் கொடுத்துருவேன். நீங்கள் டெலகிராமில் ஃபாலோ பண்ணிவிட்டு எல்லா அப்டேட்டுமே எடுத்துக்கலாம், சரிங்களா? அதுக்கு அடுத்ததான், நிறைய பேர் கேட்கக்கூடிய இன்னொரு கொஸ்டின் என்னென்னா, SHA 256. இப்போ மிஸ்டர் கரண் அவர் ஸ்டார்ட் பண்ணியிருக்காருங்க ஒரு புது ப்ராஜெக்ட், அதை பற்றி கேட்குறாங்க. அது கூட நான் நிறைய அப்டேட்ஸு கொடுக்கல. அது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன், 2-3 வீடியோவில் சொன்னேன். நமக்கு எது நல்லதோ, எது அதிகமாக வேணுமோ, அதில் தான் நம்ம நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும், அதை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணணும், அப்டேட் பண்ணணும். நமக்கு தேவையில்லாத ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரே காரணம் தான். பிடிசி செட்டில் வந்து யாருக்கும் ப்ராஃபிட் கிடைக்காது அப்படின்றத என்னுடைய நோக்கம். அதனால் நான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணல, அது வீடியோ பண்ணுறதோ இல்லை என்கரேஜ் பண்ணுறதோ அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு
ஜஸ்ட் அதை வந்து டெக்னாலஜி இதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஒரு சில வீடியோஸ் பண்ணியிருக்கேன். அப்படி இப்போவும் நான் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், அது எப்படி கனெக்ட் பண்ணுறது, எப்படி மைனிங் பண்ணுறதுன்னு. இது ரெண்டு விட ரொம்ப முக்கியமானது, உங்கள்கிட்ட SHA 256 கிடைச்சிருந்தா அது எப்படி செல் பண்ணுறதுன்னு செல்லிங் ஆர்டரில் போட்டு உங்களுக்கு காசு கிடைச்சா எடுத்துக்கோங்க. இல்லை உங்கள்கிட்ட பணம் அதிகமாக இருக்குது, நான் மைனிங் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டால் நீங்கள் அந்த வீடியோ பார்த்து மைனிங் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஆனால் அதில் நல்லா இருக்காது அப்படின்றதுனால அதில் அதிகமான அப்டேட் வந்துட்டு எதிர்பார்க்காதீங்க. அதில் அதிகமாக அப்டேட்ஸ் வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய ஒப்பீனியன், சரிங்களா? ஓகே, அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு ஹைப்பர்வர்ஸில் கூட எப்போ வித்ட்ரா வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. நான் இது வந்துட்டு எல்லா ப்ராஜெக்டும் சொல்லக்கூடிய அதே மறுபடியும் பதில் தான். ஒரு டைம் அவங்க ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிடுச்சுனாக்கா அதில் வந்துட்டு சரியாக ரன் ஆகவே ஆகாது. ஸோ இப்போதைக்கு அவங்க HVT வழியாக தான் வித்ட்ரா கொடுக்குறாங்க, அதனுடைய வீடியோவும் போட்டிருக்கேன். வேறு MOF காயின் வழியாலாம் வித்துட்டா வராது. ஆனால் அவங்க வந்து அந்த MOF காயினை நம்ம வித்துட்டா போடுறத ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. நம்மளோட ரிக்வஸ்ட் கொடுத்துருந்தோம், ஒரு வீடியோவும் பண்ணியிருந்தேன், அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க MOF. இருந்தாலும் இப்போதைக்கு உங்களால் வித்துட்ரால் பண்ண முடியாது. HVT மட்டும் தான் பண்ண முடியும், அதுவும் கொஞ்சம் லாஸ் ஆகிட்டு தான் வரும். நீங்கள் வெயிட் பண்ணி தான் வந்துட்டு அதை கன்வெர்ட் பண்ண வேண்டி வரும், சரிங்களா? அடுத்து டைகான் ஃபின்டெக்கு. டைகான் ஃபின்டெக்கில் வந்துட்டு பெரிய மாற்றங்கள் எதுவுமே இல்லை. புதுசாக அவங்க வந்து NFT லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் யாராச்சும் NFT பை பண்ணணும் அப்படி விருப்பப்பட்ட கூட பை பண்ணிக்கலாம். அது எப்படி பையிங் செல்லிங் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்னும் கொஞ்ச நாளாக பேக் ஆஃபீஸ்லேயே வந்துடும். இப்போதைக்கு அங்கே ஆப்ஷன்ஸ் இல்லை, கூடிய சீக்கிரத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மற்றபடி வித்ட்ரால் எல்லாமே ஃபங்க்ஷனாக நல்லா ரன் ஆகிட்டுருக்கு. பையிங் ப்ரைஸ் வந்துட்டு உங்களுக்கு 34 பைசா இருக்குது, செல்லிங் ப்ரைஸ் வந்து 30 பைசா இருக்குது, சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இப்போ ஸ்டேக்கிங் ஆப்ஷன்லாம் புதுசாக கொண்டு வந்தாலும் இந்த டீட்டெயில் உங்களுக்கு தெரியும். அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் வேணும்னா நீங்கள் வாரத்தில் 3 நாள் வந்துட்டு மீட்டிங் இருக்குது, ஜூம் மீட்டிங். அதில் கலந்துக்கிட்டிங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு கிடைக்குது, சரிங்களா? தயவு செஞ்சு எல்லாருமே மீட்டிங் அட்டன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி 1 லட்சத்துக்கு உள்ளே டெபாசிட் பண்ணும்போது 20%, 1-2 லட்சத்துக்குள்ளே பண்ணும்போது 15%, உங்களுக்கு 2 லட்சத்துக்கு 3 லட்சத்துக்குள்ளே பண்ணும்போது 12% உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில அப்டேட்டு. அது மட்டும் இல்லை, நீங்கள் டீம் பண்ணிவிட்டு பெரிய அளவுக்கு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிங்கனாலும் கூட மாதத்துக்கு பேமெண்ட்டு மாதிரி கூட கொடுக்க சொல்லியிருக்காங்க, அதுவும் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக நான் தனியாக வீடியோ பண்ணுறேன், அப்படின்னா நீங்கள் மீட்டிங் அட்டன் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கேப்லெட், ஒரு சிலர் கேட்டிருக்காங்க. கேப்லெட்டில் வந்துட்டு இந்த மாதம் 31ஆம் தேதி வரைக்கும் அந்த ஆஃபர் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 லட்சம் டெபாசிட் பண்ணால் டைரெக்டாக கோவா ட்ரிப் இருக்கு இல்லைங்களா, அதனுடைய டீட்டெயில்ஸ் தான் நான் சொல்லிட்டுருக்கேன். அந்த ஆஃபர் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு 31ஆம் தேதி வரையும் கொடுத்துருக்காங்க. விருப்பப்படுறவங்க அதில் நீங்கள் டெபாசிட் பண்ணிவிட்டு இதுலேயும் கூட நீங்கள் கோவா ட்ரிப்பு கூட எலிஜிபிள் ஆகலாம். மற்றபடிக்கு அதுலேயும் கூட நார்மலாக பேமெண்ட் வந்துகிட்டே இருக்குது, டெய்லி ROI க்ரியேட் ஆகிட்டுருக்கு. வெனஸ்டே வெனஸ்டே நம்மளுக்கு பேமெண்ட்டும் கரெக்டாக வந்துடுது. அதில் புதுசாக கொடுத்துருக்குற அப்டேட் என்ன அப்படின்னாக்கா, முன்னாடியெல்லாம் வந்துட்டு பேங்க் ஹாலிடேஸ் இருந்தால் நம்மளுக்கு பேமெண்ட் கிடைக்காது. இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேங்க் லீவ் இருந்தாலும் கூட உங்களுக்கு பேமெண்ட் நாங்கள் கொடுத்துட்றோம்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ஒரு நல்ல விஷயம்தான். அப்புறம் கேப்லெட்டில் வந்துட்டு புது புதுசாக நிறைய இந்த C4 அது நிறைய போடுறாங்க, அதை பற்றி டீட்டெயில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாம் அது நிதானமாக கூட ஒரு வீடியோ பண்ணிக்கலாம். கொஞ்சம் டைம் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால என்னால் அதிகமான வீடியோ பண்ண முடியல, பட் நான் டைம் கிடைக்கும்போது அதை பற்றி கூட ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ பண்ணுறேன், சரிங்களா? இப்போ நிறைய பேர் வந்துட்டு நீங்கள் நிறைய ப்ராஜெக்டை போஸ்ட் பண்ணுறீங்க சார், இதில் வந்துட்டு எது பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக கண்டிப்பாக கூடிய சீக்கிரத்தில் வித்தின் 2 டேஸில் Top 10 பெட்டர் ப்ராஜெக்டை பற்றி நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். ஆனால் அந்த Top 10 வந்துட்டு வேர்ல்டு வைடில் இதுதான் Top 10 அப்படிலாம் நான் சொல்ல வரல. நான் பண்ணிகிட்ருக்க ப்ராஜெக்ட், நான் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம், என்னுடைய பர்சனல் போர்ட்ஃபோலியோலேருந்து நான் எடுத்து இதை கொடுக்குறேன். இதோட பெஸ்ட்டு ப்ராஜெக்ட் உங்கள்கிட்ட கூட இருக்கலாம், சரிங்களா? நான் அதை பற்றி பேசவே வரல. என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் எது பெட்டராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஓவரலாக சொன்னாலும் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி டைகான் ஃபின்டெக் தான் இப்போ கூட 1st பிளேஸில் இருக்குது, 2nd பிளேஸில் வந்து கேப்லெட் இருக்குது, 3rd பிளேஸில் வந்துட்டு எஸ் வேர்ல்டு இருக்குது இப்போவும் கூட. அதுக்கப்புறம் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது, டெதர் இன்டர்நேஷ்னல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, மாவி இருக்குது, நாமினெக்ஸ் இருக்குது, அது மட்டும் பெல்டெக்ஸ் இருக்குது, ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட் எல்லாம் இருக்குது, வஜ்ரா காயின்ஸும் நல்லா இருக்குது. இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம். எனர்ஜின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, அதுவும் நல்லா தான் இருக்குது. இந்த மாதிரி நிறைய இருந்தாலும் கூட இதில் வந்துட்டு நான் எப்படி பிரிச்சிருக்கேன் அப்படின்னாக்கா, பேமெண்ட்டை கரெக்டாக வரணும், அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரி, டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரா பண்ணுறது, இதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரியான ப்ராஜெக்ட்டை நான் கொடுத்துருக்கேன். அது தனியாக நான் ஒரு வீடியோ பண்ணுறேன். எஸ் வேர்ல்டில் வந்துட்டு உங்களுக்கு பேமெண்ட் டைமிங் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முன்னாடி 12:00 இருந்துச்சு, இப்போ அர்லி மார்னிங் 6:30 பண்ணியிருக்காங்க. 6:30 அப்புறம் உங்களுடைய அமௌண்ட் வந்து அன்னன்னைக்கு கிரெடிட் ஆகிடும். அதுக்கு அடுத்ததாக வந்துட்டு PLC அல்டிமா ப்ரோ பற்றியும் கேட்டிருந்தாங்க. அது கூட ப்ரைஸ் ரொம்ப கம்மியாக இருந்து $5,000-6,000 கிட்டே இருந்து சடனாக வந்துட்டு ஒரு $25,000 கிட்ட வரைக்கும் போச்சு.
அந்த டைமில் ஐடி போடுறது உண்மையிலே நல்ல பெனிஃபிட் கிடச்சிருக்கும். அதுக்கப்புறம் ஹை ஆகிட்டு மறுபடியும் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு, ப்ரைஸ் கொஞ்சம் குறைஞ்சிருக்கும் போது நீங்கள் செல் பண்ண வேண்டாம். நீங்கள் வித்ட்ரா கொடுத்து அப்படியே உங்களோட பேலன்ஸை மெயின்டைன் பண்ணிக்கங்க. ப்ரைஸ் அதிகமாகும் போது நீங்கள் செல் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நீங்கள் கேட்ட கொஸ்டின் ஆன்சர் கிடச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இதுலேயும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் எப்பவும் போல் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. மேக்ஸிமம் கால் பண்ண அட்டன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் மெசேஜ் அனுப்பினீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் அனுப்பின எல்லா கொஸ்டின்ஸுக்குமே வந்துட்டு சேம் டே அன்றைக்கே வந்து நைட்டு 9 மணிக்கு நான் டெலிகிராமில் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்ன பின்னா ஆகலாம். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் காலையிலே கொஸ்டின் கேட்டிருந்தாலும் அன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு தான் உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். அர்ஜென்ட்டாக நீங்கள் எதுவும் கொஸ்டின்ஸ் அங்கே அர்ஜென்ட்டாக எதுவுமே கொஸ்டின்ஸ் கிடையாது. நீங்கள் அர்ஜென்ட்டாக கேட்டிருந்தாலும் கூட அன்றைக்கி நைட்டு 9 மணிக்கு தான் உங்களுக்கு டெலிகிராம் கிடைக்கும். இல்லை எனக்கு அதுக்கு முன்னாடியே டைம் கிடைச்சிதுன்னா மத்தியானம் ஒரு டைம் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறதுக்கு நான் முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? ஓகே, நன்றி, வணக்கம்.